ஒரே குருவா பல குருமாரும் உண்டா. இங்கே அந்த ஒரு குருவே முழுக்க வழிகாட்டி கொண்டு போய் சிஷ்யனை, குரு வந்துவிட்டதால் முன்னே ஜீவன் என்று சொல்லப்பட்டவன் சிஷ்யன் ஆகிவிடுகிறான். அந்த சிஷ்யனை மோக்ஷத்தில் சேர்ப்பதாக சொல்லவில்லை. கதையில் வழிப்போக்கன் கந்தார ஆசாமிக்கு வழியை சொல்லிவிட்டு அதோடு போய்விடுகிறான். ஆசாமி தானாகவே அந்தப்படி கிராமம் கிராமமாக அதற்கு மேலேயும் விசாரித்து கொண்டே போய் ஊர் சேர்ந்தான் என்றுதான் இருக்கிறது. இப்படி விசாரித்து அறிந்த அவனை பண்டிதன், மேதாவி என்று அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கிறது. அதாவது அவன் சரியாக ஊர் போய் சேர்ந்ததற்கு இந்த யோக்கியதாம்சங்களும் சகாயம் செய்ததாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இதை ஜீவன் ஞான வழியில் போய் மோட்சத்தை அடைகிற விஷயத்தில் பொருத்தி பார்த்தால், முதலில் ஒரு குரு, அவர் பொதுவாக வழி சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார். அப்புறம் ஜீவன் அந்தப்படி அனுஷ்டானங்களில் சாதனைகளில் ஒவ்வொன்றாக முன்னேறி, அதுதான் கந்தார ஆசாமி கிராமம் கிராமமாக முன்னேறியது. அந்தந்த கட்டங்களிலேயும் அனுஷ்டாதாக்களை, நல்ல அனுஷ்டானம் உள்ளோரை விசாரித்து மேலும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு போய் போயே லட்சிய சித்தி பெறுகிறான் என்று ஆகும். அந்த அனுஷ்டாதாக்கள் எல்லாரும் உபகுருக்கள் என்ற ஸ்தானம் பெற்றுவிடுகிறார்கள். முதல் குரு முக்கியமானவர் அவர்தான். அவர் அஞ்ஞான கண்கட்டை எடுத்து விட்டதால் இவனுக்கு பிரம்மஞானமே வந்து விடாவிட்டாலும் நல்ல அறிவு விழிப்பும், அதாவது பண்டித தன்மையும், சொல்லி கொடுத்ததை திருடமாக புத்தியில் நிறுத்தி கொள்கிற மேதாவி தன்மையும் உண்டாகி, அந்த இரண்டின் பலத்தால் இவன் அத்தனை உபகுருமார்கள் உபதேசித்ததையும் தப்பாமல் கடைபிடித்து சித்திஸ்தானத்தை சேர்கிறான் என்பதாகவே அந்த கதை ஒப்புவமை ஜீவன் விஷயத்தில் அர்த்தம் கொடுக்கும். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. பண்டிதனாக மேதாவியாக சிஷ்யன் ஆகிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், சிஷ்ய லட்சணம், அவனுக்கான யோக்கியதாம்சம் என்ன என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே இருக்கலாம். ஒரே குருவோடு முடிக்காமல் பல பேரிடம் கேட்டு தெரிந்து கொண்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறியதாக ஏன் சொல்ல வேண்டும்? வழிப்போக்கன் கண்கட்டை அவிழ்த்து விட்டு முழுசாக வழியும் நன்றாக சொல்லி கொடுத்தான் என்று சொல்லியிருக்கலாமே. அல்லது இன்னும் கூட பொருத்தமாக, கட்டிலே கந்தார ஆசாமியை பார்த்து கட்ட அவிழ்த்து விட்டவன் தானே லீட் பண்ணி வழி காட்டி கொண்டு போய் அவனை ஊரில் கொண்டு சேர்த்தான் என்று சொல்லியிருக்கலாமே. இதை பற்றி யோசித்து பார்த்ததில் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இதிலே ஆச்சாரியனை பெற்றவனுக்கே ஞானம், அதாவது ஆச்சாரியனின் உபதேசத்தினாலேயே ஒருவன் ஞானம் பெற முடியும் என்று இருப்பதுதான். எல்லோருக்கும் பொதுவான உபதேசமாக தோன்றுகிறது. அங்கங்கே கிராமம் தோறும் பல பேர் வழியை நிச்சயப்படுத்தினாலும் முதலில் ஒருத்தன் சொன்னதைத்தான் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த முதலாம் அவன்தான் கண்கட்டை அவிழ்த்தவனும். ஆக அப்படி ஒரு ஆச்சாரியன், ஒரே ஆச்சாரியன் அவசியம் என்று எடுத்துக்கொள்வதுதான் பொதுவாக செய்ய வேண்டியது. ஆனாலும் சில பேருக்கு சம்ஸ்கார விசேஷத்தால், முக்கியமாக ஒரு குரு வழி சொல்லி தருவது, ஆனாலும் வேறே ஒரு அல்லது பல உபகுருமார்கள் அந்த சிஷ்யனுடைய சாதனா மார்க்கத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் அவனுக்கு சகாயம் செய்வது என்று இருக்கிறது. நம் கதை உதாகரிக்கிற மாதிரியான அந்த சிஷ்யர்களுக்கு முதலிலே ஒரு குரு வழி சொல்லி கொடுப்பார். அப்புறம் வேறே உபகுருமார்கள் அதற்கு அனுகூலமாகவே அந்த சிஷ்யர்களின் சாதனையின் போது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அடுத்த ஸ்டேஜ் போக வழி காட்டி முடிவாக முதல்வர் சொன்ன லட்சிய ஸ்தானத்தில் அவர்களை சேர்ப்பதாக இருக்கும். உபகுரு என்ற இரண்டாவது ஸ்தானம் கொடுப்பதற்கில்லாமல் சமஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்களாகவே சில பேருக்கு, பிற்காலத்தில் மகான்களாகவே ஆனவர்களிலும் கூட சில பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வேதம் சொல்லிக் கொடுத்து முக்கியமாக கர்மத்திற்கும் தர்மத்திற்குமே குருவாக சிஷ்யனின் கிரகஸ்தாசிரமம் முடிகிற வரையில் இருக்கும் ஒருவர் வித்யா குரு என்பவர். பிற்பாடு அந்த வழிக்கு மேலாக சந்நியாச ஆசிரமம் தருகிற ஆசிரம குரு என்கிறவர் இன்னொருவர். இப்படி இரண்டு பேர். இப்போது நான் சொன்னது இந்த இரண்டு விதமானவர் பற்றி இல்லை. சந்நியாசாசிரமம் தந்து பிரம்ம வித்யா உபதேசிக்கும் குருவாகவே ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருந்திருப்பதைத்தான் சொல்கிறேன்.
சிறிது சிந்தித்து ஆரம்ப கால வேத வித்யா குரு பற்றியும் தான் கொஞ்சம் சொல்கிறேனே. குருகுலத்திற்கு அதிபராக இருந்தவர்தான் அந்த வேத வித்யா குரு. பிரம்மச்சாரி சிஷ்யர்களுக்கு அவரே முக்கிய குரு. ஆனாலும் அவரே எல்லா பாடமும் நடத்தாமல் மற்ற குருமாரும் நடத்துவதாகவும் இருந்திருக்கிறது. தைத்திரியத்தில் சிக்ஷாவல்லியில் சிஷ்யனின் வித்யாபியாசத்தை முடிப்பித்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற போது குரு கூறும் வச்சனங்களிலிருந்து அநேக குருமார்கள் அவனுக்கு படிப்பித்ததாக தீர்மானமாக தெரிகிறது. பகுவச்சனத்திலேயே ப்ளூரலிலேயே பன்மையிலேயே பேசிக்கொண்டு போகிறார். ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் ஒவ்வொரு வேதத்தையும் அதிலே நிபுணராயிருக்கும் ஒவ்வொரு குருவிடம் அத்தியனம் பண்ண வேண்டும் என்றும் அப்போது அந்த ஒவ்வொருவரிடமும் இருக்கும்போது அவரிடமே அதீனமாக அதாவது சரணாகதனாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் இருக்கிறது. இப்படி பார்த்தால் நாலு வேதங்களில் அநேகமாக அத்தியனத்திலேயே இல்லாத அதர்வத்தை விட்டுவிட்டாலும் ஒருத்தனுக்கே மூன்று குருமார் என்று ஆகிறது. கொஞ்சம் தள்ளியே இன்னும் கூட ரிலாக்ஸ் பண்ணி அந்த தர்மசாஸ்திர புஸ்தகத்திலே ஒரு சிஷ்யனுக்கு இஷ்டமான எந்த வித்யையையும் ஒரே குருவிடமிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் வேறே குருவிடம் போய் கிரகித்து கொள்ளலாம் என்றும் இருக்கிறது. வித்யா குரு என்கிற இவர் ஒரு சிஷ்யன் வித்யாபியாசம் முடித்த பின்னும் பூர்ணமாக தனக்கு பராதீனன் என்றே நினைத்து ஆக்ஞைகள் செய்வதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் கூட அந்த சூத்திரத்தில் இருக்கிறது. நம்முடைய தக்ஷிண தேசத்தில் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் உள்ள இந்த சூத்திரம்தான். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற குரு பக்தியையும் சிதிலப்படுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை. குரு பக்தி ரொம்ப 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 அத்தியாவசியம்தான். ஆனால் சந்யாசாசிரமியான சிஷ்யன் தவிர மற்ற பேருக்கு அதற்கும் வரைமுறை கட்டியிருக்கிறது என்றே காட்ட வந்தேன். வித்யா குருவிடமிருந்து ஆசிரம குருவுக்கு போகலாம்.